எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நகையை வச்சு நான் பேங்க்ல பணம் வாங்கலாமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க. இது கோல்டு சீரிஸோட ரெண்டாவது வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா எண்ட் ஸ்கிரீன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து தங்கம் வந்து சேர்க்கறதேவும் நம்மளோட எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பட்சத்துக்கு தான் நான் அப்படிதான், எல்லாருமே அப்படிதான் இருப்பீங்க. ஏன்னா மிடில் கிளாஸ் இருக்கிற நம்ம எல்லாருமே தங்கத்தை சேர்க்கிறதுக்கு இதுதான் முக்கியமான ரீசனும் கூட. நானும் ஒவ்வொரு மாசமும் உங்களால முடிஞ்ச அளவு தங்கத்தை வாங்குங்க சேருங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரீசனும் இதுவும் தான். யார்கிட்டையும் போய் நம்ம கை நீட்டி நிற்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம வச்சிருக்கிற தங்கம் நம்மளுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்படி சப்போர்ட்டிவாக இருக்கிற தங்கத்தை பேங்கில் வச்சு லோன் வாங்கலாம். ஆனால் அடகு கடையிலையோ வேற எங்கேயோ நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களோட நகைக்கு கேரண்டியே கிடையாது. ஏன் அப்படின்னா பேங்கை விட மற்ற இடத்துல எல்லாமே வட்டி அதிகம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எவ்வளோ வந்து அந்த நகைக்கு, இப்போ ஒரு கிராம்னா இவ்வளோதான் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேங்கில் வந்து லிமிட்டேஷன் இருக்குது. இதே இது நீங்கள் அடகு கடையிலையோ இல்லாட்டி ப்ரைவேட்டாக அடகு நகையை வைக்கிற இடம்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் கேட்ட பணத்தை அவங்க கொடுப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட தங்கம் வந்து வட்டி மேலே வட்டி, இப்போ ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ மூணு மாதம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாளைக்கு என்ன கோல்டோட ரேட் இருக்குதோ அதுக்கு நம்மளோட வட்டி அமௌண்ட்டு சேர்ந்து ஈக்குவலாக மாறிடும். அப்படி மாறும்போது நேரத்தில் நம்மக்கிட்ட வந்து இப்பயே உங்களோட வட்டி பணத்தையாச்சும் கட்டுங்க, இல்லாட்டி உங்களோட தங்கம் மூழ்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளே பணம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் போய் நகையை வந்து வச்சிருக்கிறோம். இப்பயே வந்து கட்டு அப்படின்னா யாரால கட்ட முடியும்? இதுக்காக தான் பேங்க்ல வச்சிங்க அப்படின்னா அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. பணம் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டா ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா நம்ம நகைக்கு நம்மளால கேரண்டி கொடுக்கவே முடியாது. உங்க பணம் பாதுகாப்பா இருக்கணும், நீங்க வந்து அந்த நகையை மீட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பேங்க்ல மட்டுமே வைங்க. அப்படி பேங்க்ல வைக்கும் போதும் கூட ஒரு பேங்குக்கு ரெண்டு பேங்கு டிஸ்கஸ் பண்ணுங்க, நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுங்க. எந்த பேங்க்ல எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கிட்ட வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம கட்ட முடியுமா, ஒரு வருஷத்துல அதுக்கான வட்டியை வச்சு நம்ம கட்டணும்ல, அதுக்கான பிளானிங் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அத்தனை க்வெஸ்சனையும் உங்களுக்குள்ள கேளுங்க. இப்படி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா ஒவ்வொரு மாசமும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை தனியா எடுத்து வைங்க. அப்படிலாம் தனியா எடுத்து வச்சா நான் செலவு பண்ணிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு மாசமுமே நீங்க பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணுங்க. அது யாருமே கட்டக்கூடாது, நீங்க மொத்தமா தான் கட்டணும் அப்படின்லாம் சொல்ல போறதே கிடையாது. அது மட்டும் இல்லாம உங்களால அசல கட்ட முடிஞ்சிச்சு அப்படின்னா இதை வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, நீங்க 1,00,000 ரூபாய்க்கு ஜொல் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த 10,000 ரூபாய் என்னோட நகையோட அசல்ல கட்ட போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட அசல்ல வந்து எடுத்துக்குவாங்க. அப்படி கட்டுற பட்சத்துல உங்களுக்கு அசல் வந்து குறையும். அசல் குறைஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட வட்டியுமே ஒவ்வொரு மாசமும் குறைய ஆரம்பிச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர சேர உங்களோட நகையை வந்து மீட்டலாம். கண்டிப்பா நம்ம எல்லாரும் நகை சேர்க்கிறது, நகையை என்னைக்காச்சும் நம்மளோட எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும்போது அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனாலதான் நான் வந்து சொல்ல வந்து என்னோட தேவைக்காக நான் வச்சு பணம் வாங்கி என்னோட தேவையை பூர்த்தி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். வைக்க போகிற இடத்த மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். எங்கே வச்சோம் அப்படின்னா நம்மளோட நகை பாதுகாப்பாக இருக்கும், நம்மளால் மீட்க முடியும். வச்சதுக்கு அப்புறமேவும் நம்ம நகையை வந்து எப்படியெல்லாம் மீட்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான பிளானையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஆபத்து காலத்தில் நம்ம நகையும் ஹெல்ப் பண்ணும். நம்ம நகையை வச்சதுக்கு அப்புறமா நம்ம பிளான் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கொஞ்சம் நாள்லேயும் நம்ம நகையையும் மீட்டுருவோம். இப்படி தான் நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். உங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு சீரிஸில் பார்க்கலாம். Bye.